வடமராட்சி கடற்கரையில் உடல் சிதைந்த நிலையில் சடலம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் வடமராட்சி கிழக்கு பூனை தொடுவாய் கடற்கரையில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கடந்த 27 தேதி அன்று வடமராட்சி கிழக்கு மணற்காட்டிலும் வல்வெட்டுத்துறை பகுதியிலும் சடலங்கள் கரை ஒதுங்கியிருந்த நிலையில் 30 தேதி அன்று வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியிலும் சடலம் கரை ஒதுங்கியிருந்தன. நேற்றைய தினம் வடமராட்சி சக்கோடை பகுதியில் பிற்பகல் 2:30 மணி அளவில் உருக்குலைந்த நிலையில் சடலம் கரை ஒதுங்கியிருந்தது. இதேவேளை நேற்றைய தினம் மேலும் ஒரு சடலம் வடமராட்சி கிழக்கு பூனை தொடுவாயிலும் உருக்குலைந்த நிலையில் கரை ஒதுங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.